அன்னைக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இப்போ லேட்டஸ்ட் மாடல்ல வந்திருக்க ஒரு லோ பட்ஜெட் குறைந்த விலை தனி வீடு தாங்க பார்க்க போறோம். இது ஒரு அட்டகாசமான விலையில வந்திருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீடோட ஹால் ஏரியா. ரொம்ப அழகா எலிகண்டா ரொம்பவே ஸ்டைலிஷா டிசைன் பண்ணியிருக்காங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீடோட கிச்சன் ஏரியா. ஜென்ரலா சென்னையில இப்போ உள்ள வீடுகள் எல்லாம் கிச்சன் ரொம்ப சின்னதா இருக்கும். பட் இங்கே நல்ல ஸ்பேஷியஸாக, அதுவும் இந்த லோ பட்ஜெட் வீட்டுக்கு இவ்வளோ ஸ்பேஷியஸான கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு மினி பூஜை ரூம் இருக்கு. இங்க நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சாமியை வர்க்ஷிப் பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்கறது இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பூஜை ரூம், ஒரு பெட்ரூம் ப்ளஸ் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள டாய்லெட் கம் பாத். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் வீடு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஹால் ஏரியா. ஐடி கம்பெனியில் போட்டிருக்க மாதிரி கம்ப்ளீட்டாக மேலே சீலிங் கவர் பண்ணி லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே நான் ஓனர்கிட்ட கேட்டேன், என்னங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமே வீடை வச்சு 45 ரூபா சொல்கிறாங்க, நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 பெட்ரூம் வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பெட்ரூம் வீடு வச்சுட்டு 45 ரூபா அதுவும் நெகோஷியபிள்னு சொல்கிறீங்களே, எப்படிங்க அப்படின்னு ஓனரை பார்த்து கேட்டேன். அதுக்கு ஓனர் சொன்னார், என்னத்தை நீ கொண்டு வந்த, என்னத்தை நீ கொண்டு போகிற, நல்லா இருப்பா போற, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மினி பட்ஜெட் வீடோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கிச்சன் ஏரியாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் ஃப்ளோரில் உள்ள பாத்ரூம். இந்த வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே இருக்குது எல்லாமே ரொம்ப பாஷான வீடுங்களாக இருக்குங்க. இது ஒரு நல்ல டெவலப் ஆகிற ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்போ நம்ம பார்த்த வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் பின்னாடி தாங்க காசா கிராண்டே இருக்குது. இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ஃப்ளாட்டோட விலை 45 லட்சம். ஆனால் நமக்கு 45 லட்சத்துக்கு ஒரு தனி வீடு, அதுவும் 2 வீடு.